ஒட்டுமொத்த உலகமுமே ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு சந்திரயான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலை 6-4 மணி அளவில் எடுக்கக்கூடிய விக்ரம் லேண்டருடைய அட்டகாசமான ஒரு படையெடுப்பு நிலவில், அந்த படையெடுப்பில் இந்தியாவினுடைய பெருமை உலகத்திற்கே தெரிய வரும். ஆனால் அந்த நேரம் சற்று மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நிலவில் சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கக்கூடிய நேரத்தை மாற்றியமைக்கிறதுக்கும் திட்டம் அமைச்சிருக்காங்க. பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தியிருக்கு இஸ்ரோ. இஸ்ரோவினுடைய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், அதனுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய நீலேஷ் எம் தேசாய், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். தி எக்கனாமிக் டைம்ஸில் அவருடைய ரிப்போர்ட்டை அவர் ஃபைல் பண்ணியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்குவதற்கு சரியான சூழ்நிலை உருவாகாமல் இருந்தால் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்கு விக்ரம் லேண்டரை தரையிறக்குவதற்கான வேலையை செய்வோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 23ல இருந்து 4 நாள் தள்ளி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தான் விக்ரம் லேண்டர் தரையிறக்குவதற்கான பிளான் பி ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். என்னங்க, அப்போ ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தான் போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், கிடையாது. நம்ம அந்த பிளான் ஒன்று சரியாக சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நீலி தேசாய் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இவர் இஸ்ரோவில் முக்கியமான ஒரு ஆள், இந்த ப்ராஜெக்ட்லேயும் ரொம்ப முக்கியமான ஆள். இப்போ இருக்கிறது இவர் அகமதாபாத்தில் இருக்கார். இப்போ பிரச்சனை எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரோ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பட்ட கேப்பில் இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகுது. இப்போது இதை ரெண்டையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உலகத்தில் எவ்வளவோ வணிக நாடுகள் இருக்குது, வணிகம் பண்ணக்கூடிய நாடுகள் இருக்குது. அந்த வணிக நாடுகள் இந்தியாவினுடைய இந்த சந்திரயான் வெற்றி பெற்றது அப்படின்னா, நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ஆகட்டும், நம்முடைய மார்க்கெட் ரேட் ஆகட்டும், இந்தியாவினுடைய மணி ஆகட்டும், இது எல்லாமே உலக அளவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் உலக நாடுகள் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்தியாவினுடைய பெருமையும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இமேஜும் ஏறும். இது ஒரு பக்கம், இது அரசியல் ரீதியானது. ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த சந்திரயான் அப்படிங்கிற அந்த 3-ஐ நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் 8 கட்டங்கள் இருக்குது. இந்த 8 கட்டங்களில் இவர் நிலை தேசாய் சொல்லியிருக்காருல, எந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் அந்த 8 கட்டம் இருக்குல்ல, இந்த 8 கட்டத்தில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம்தான், கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் எந்த இடத்துல நிலை தேசாய் வேறுபட்டு நிற்கிறாரு பெங்களூரில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நிலை தேசாய் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் எந்த இடத்துல மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த குட்டி ராக்கெட்டினுடைய அடியில் வந்து எரியக்கூடிய நெருப்பு மூலியமாக தான், அதனுடைய எதிர்வினை ஆற்றுவதன் மூலியமாக தான் ஸ்பீடு வேரியேஷன் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படும், கம்மியாக்கப்படும் அப்படின்னு. இது இதில் உயரமும் இருக்குது, அதனுடைய கிலோமீட்டருக்கான ஸ்பீடும் இருக்குது. ஸோ 7.4, நான் சொல்கிறது வந்து உயரமும் சொல்லுவேன் ஸ்பீடும் சொல்லுவேன், ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். 7.4 கிலோமீட்டர் உயரத்தில், அதாவது நிலவினுடைய தரைப்பகுதியிலிருந்து 7.4 கிலோமீட்டர் உயரத்துக்கு நம்ம விக்ரம் லேண்டர் வந்து நிற்கும். அப்போது மணிக்கு 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம விக்ரம் லேண்டர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இறங்காது, தரை இறங்க போகிறதில்ல. அப்போ 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு விக்ரம் லேண்டர் சுற்றி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க, இதுக்கு 10 நிமிஷம் ஆகும். சரியாக வந்து அந்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நடக்கக்கூடிய 5 நிமிடங்கள், எல்லாரும் 15 நிமிடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த 10 நிமிஷத்தில் இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணி அந்த 30 கிலோமீட்டர்லேருந்து இந்த இடத்த வந்து ரீச் ஆயிரும். ரீச் ஆனதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் தான் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ காத்திருக்கு. அதுதான் அடுத்து 7 கட்டங்களாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ன நடக்க போகுது அதை வச்சு தான் அந்த விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது தரை இறக்கலாமா இல்லை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு போஸ்ட்பண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத
இஸ்ரோவில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் முடிவு பண்ணுவாங்க. உயரத்தை குறைக்கிறாங்க, ஸ்பீடை மாற்றி அமைக்கிறாங்க. உயரத்தை குறைக்கும் போது சரியாக லேசர் ஒளிக்கற்றையை பயன்படுத்தி அதனுடைய வேகத்தை கம்மி பண்ணுறாங்க. தரையில் ஒரு லேசர் ஒளிக்கற்றையை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன ஆகும்னா அது தரையிலிருந்து ஒரு இமேஜ் எடுத்து அனுப்பும். இது எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இதில் பள்ளம் இருக்கா மேடு இருக்கா அப்படிங்கிறத அனுப்பும். இதை வச்சு தான் அடுத்த கட்டம் முடிவெடுப்பாங்க, இந்த இடத்துல இறங்கலாமா இல்லை வேறு இடத்துல இறங்கலாமா அப்படின்னு. லேண்டரோட கால்கள் வந்து 50 டிகிரிக்கு சாய்வாக கொண்டு வந்துடுவாங்க தரை இறங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போது அது தரை இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கால் வைக்கும்போது நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டைரக்டாக அந்த லேண்டரை அப்படியே கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ அதை சாய்தளத்துக்கு மாற்றும் போது அதனுடைய அந்த விழக்கூடிய எட்டை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. 800 மீட்டர் உயரம் இருக்குது, 1200 கிலோமீட்டர் ஸ்பீடிலிருந்து கம்ப்ளீட்டாக 0 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்படின்னா என்ன, ஒட்டு மொத்தமாக அது அப்படியே நிற்கும், ஒரு 20 நொடிகள் அப்படியே நிற்கும், எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாமல் டோட்டலாக எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. 20 நொடிகள் அப்படியே நிற்கும் மேலே. ஸோ 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருந்தது அப்படியே வந்து அதனுடைய ஸ்பீடு அப்படியே நிப்பாட்டி அப்படியே 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துடும். இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் சிவன்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், ஒரு நொடிக்கு 1.68 கிலோமீட்டர் ஸ்பீடு, அப்ராக்சிமேட்டாக 2 கிலோமீட்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ துல்லியமாக இஸ்ரோ தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு, 1.68 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணும் ஒரு நொடிக்கு. அப்போது இந்த 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது அப்ராப்ரட்டாக தன்னோட ஸ்பீடை டோட்டலாக கட் பண்ணி அப்படியே ஒரு இடத்துல நின்றும். அந்த இடம் தான் விக்ரம் லேண்டர் தரையிறங்க போகிற பகுதியாக நம்ம ஃபஸ்ட்டு தீர்மானிக்க போகிறோம். அதற்கு பிறகு மறுபடியும் இந்த ஸ்பீடை நம்ம மாற்றி அமைப்போம். எப்போ அப்படின்னா நிலவில் அந்த இடத்துல தரையிறங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த என்ஜின் விக்ரமோட அந்த என்ஜின் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல தரையிறங்கிறதுக்கான முயற்சி செய்யும். இது தேவையா இல்லையாங்கிறத அந்த 6-4 மணி இருக்குல்ல, அந்த 6-4 மணிக்கு அந்த 6:59 6-4 இந்த அந்த இடப்பட்ட கேப்பில் தான் அது முடிவு பண்ணுவாங்க. இந்த 22 நொடிகள் சொல்லியிருந்தேன்ல, 150 மீட்டர் உயரம் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளவு, 800 மீட்டர் உயரத்துலேருந்து 150 மீட்டர் உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போது சந்திரனில் விக்ரம் லேண்டர் மிதக்கும், பாறை பள்ளம் எதுவும் இருக்காங்கிறத ஆய்வு பண்ணும். ஒரு பறவையை போல் ரெக்கையை விரித்து நம்ம விக்ரம் லேண்டரில் இருந்து ரோவர் வெளியில் வர்றதுக்கான வேலையை பார்க்கும். இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது இதை அந்த இடத்துல செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 150 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் உயரத்துக்கு அது ஸ்பீடு வேரியேஷனை குறைக்கும். அப்போ விக்ரம் லேண்டர் தரையிறங்கினதுக்கு அப்புறம் தானே பிரக்யானம் வந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், இப்போது 150 மீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டருக்கு 60 மீட்டருக்கு அதனுடைய உயரத்தை குறைச்சிடுறாங்க. லேசர் டாப்லர் வெலாசிட்டி மீட்டர் அப்படிங்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா லேசர் ஒளிக்கற்றையை அனுப்புகிறாங்க. இந்த ஒளிக்கற்றை என்ன பண்ணுன்னா அந்த 150 மீட்டர்லேருந்து 60 மீட்டராக குறைச்சிட்டாங்கல்ல, அந்த 60 மீட்டரில் அந்த ஒளிக்கற்றையை கீழே அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கு பிறகு அது ஒரு இமேஜ் எடுத்து அனுப்பும். அப்போ தான் இந்த ரெக்க மாதிரி பறந்துருந்துச்சுல விக்ரம் லேண்டர், அந்த விக்ரம் லேண்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரக்யான் அப்படிங்கிற அந்த என்ஜின் வந்து 40 நாள் எதுவுமே செயல்பாடு இல்லை, அப்படியே தான் உள்ளே இருக்கும். அப்போது இந்த ரெக்கையை விரித்த உடனே அடுத்து அந்த பிரக்யான் என்ஜின் வந்து உள்ளுக்குள்ளே நான் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிறதுக்கான வேலையை செய்யும். கீழே இறங்கி 2 மணி நேரம் கழித்து இப்படி உருட்டினவுடனே அது ஓடிடாது. அதுக்கு முன்னாடியே 40 நாள் அது சத்தமே இல்லாமல் இருக்குது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்குது. அப்போது அது என்ஜினை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரெக்கையை சோலார் பிளேட்டோட ரெக்கையை விரித்து விக்ரம் லேண்டரோட ரெக்கையை விரித்து அந்த 22 நொடியில் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் வந்து அந்த ரெக்கையை விரித்து பிரக்யானை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த லேசர் டாப்லர் வெலாசிட்டி மீட்டர் மூலிமா கிடைக்கக்கூடிய இமேஜ், அந்த இமேஜை வச்சு இந்த இடத்துல தரையிறக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி உயரம் 10 மீட்டர் உயரத்துக்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க.
60 மீட்டர் உயரத்துலேருந்து 10 மீட்டர் உயரத்துக்கு கீழே இறக்கிடுவாங்க. இறக்குனதுக்கப்புறம் இந்த 10 மீட்டர் உயரத்தில் இருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், டம்முன்னு கீழே விழுகும் அப்படின்னு. நிஜமாகவே மேலேருந்து ஒரு பொருளை தரையில் இறக்கும் போது எப்படி கீழே விழுகுமோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் விக்ரம் லேண்டர் இருக்கும். இந்த 10 மீட்டர் உயரத்தில் மேலேருந்து கீழே போட போகிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படித்தான் அது விழுக போகுது நீங்கள் பார்க்கும்போதே. அப்போ அந்த நாலு கால் வந்து சரியாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குவாங்க. இதில் ரெண்டு இது ஃபெயிலியர் ஆனால் கூட ரெண்டு இதை வச்சு ஸ்ட்ராங் பண்ணி அந்த இடத்துல வந்து 14 நாள் நிலை கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக 180 மீட்டர்லையே அந்த இறங்கிறதுக்கான இடத்த தீர்மானிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக 60 மீட்டரில் இடத்துல இறங்கலாமா வேண்டாமாங்கிறத தீர்மானித்து வேறு ஒரு இடத்துல மாற்றுறதுக்கான வேலையை செய்வாங்க. அப்போது சரியாக 6-4 மணிக்கு விக்ரம் லேண்டர் தரை இறங்காது, அதனுடைய நேரம் அப்படிங்கிறது மாற்றியமைக்கப்படும். ஒரு 5-10 நிமிடங்கள் இல்லை அரை மணி நேரம் கூட ஆகலாம். ஏன் அப்படின்னா சரியான தோதுவான ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுத்து தான் அது அந்த இடத்துல போய் லேண்ட் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஸோ 6-4 மணிக்கு முதல் இடத்தை தேர்வு பண்ணுறதுக்கு தான் விக்ரம் லேண்டருக்கான இஸ்ரோ அறிவிப்பு கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சரியான தளம் இல்லை அப்படின்னா வேறு ஒரு இடத்த தான் அது தேர்வு செய்யும். இந்த ரெண்டாவது இடமும் வந்து சரியாக தரையிறங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா தான் விக்ரம் லேண்டர் தனக்கிட்ட இருக்கக்கூடிய எரிபொருளையும் சோலார் பிளேட்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி 14 நாட்கள் தன்னுடைய வாழ்நாளை வந்து வச்சிருக்கு. அந்த நிலவில் 14 நாட்கள் ஆய்வு பண்ணி சில விஷயங்களை புகைப்படங்களை எடுத்து அனுப்புறதுக்கான வேலையை தென்துருவ பகுதியில் உலகத்தின் முதல் நாடாக இந்தியா செய்யப்போகுது. சந்திரயான் 3 செய்யப்போகுது. இப்போ இந்த சந்திரயான் 3 நம்ம சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. நிலேஷ் எம் தேசாயினுடைய கணிப்பு பிளான் பி, அது ஆகஸ்ட் மாதம் 27 தேதிக்கு போஸ்ட்பன் பண்ணாங்கன்னா எரிபொருள் அப்படிங்கிறது தீர்ந்து போயிடும். இஸ்ரோவினுடைய அடுத்த கட்ட அறிவிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 27 தேதிக்கு போஸ்ட்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான எரிபொருள்லாம் அவங்க கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது ஒன்று. இந்த 14 நாளுக்குள்ளே தான் இந்த எரிபொருள்லாம் இருக்கா, இல்லை ஆகஸ்ட் மாதம் 27 தேதி லேண்ட் ஆனதுக்கு பிறகு அடுத்த 14 நாட்கள் அதை ஆய்வு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ டோட்டலாகவே 14 நாள் தான் அதோட வேலிடிட்டி டைமா, இல்லை எப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அப்பையிலேருந்து 14 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணுவோம்ல, அது மாதிரி லேண்ட் ஆனதுலேருந்து 14 நாள் கணக்கா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான எரிபொருள் வந்து அதில் இருக்கணும், இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் இஸ்ரோ வந்து அறிவிக்கணும் அடுத்தடுத்து. அந்த அப்டேட்டோடையும் அடுத்து நான் வரேன். ஏன் அப்படின்னா அந்த எரிபொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அதிக அளவுக்கு அதிகமான எரிபொருளை எடுத்துகிட்டு போய் தான் லூனா 25 வந்து சீக்கிரமாக நீள்வட்ட பாதையில் நம்ம சுற்றிட்டு இருந்தோம். அவங்க வந்து நேரடியாக வந்து 7 நாளில் செங்குத்து பாதையில் பயணித்தாங்க. நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் பயணித்து கோழி முட்டை சைஸில் வந்து உள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம்தான் இப்போ 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய, நிலவாக இருக்கக்கூடிய, தமிழில் சொல்லும் போது திங்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம கால் பதிக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்குது. நிமிடத்துக்கு நிமிடம் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. 4 இமேஜ் புதுசாக அனுப்பிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் தனியாக தன்னுடைய வாய்ச்சவிடால காமிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதித்ததற்கு பிறகு சோம்நாத் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது உலக அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு சந்திராயன் 2 மூலிமா ஆர்பிட்டர் மூலிமா எல்லா விஷயமும் ஹாய் படி அப்படிங்கிற வெல்கம் படி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சந்திராயன் 2 கொடுத்துருக்கு. இது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவனுக்கும் கிடைத்த பெருமை. சந்திராயன் 2 இருக்கக்கூடிய அப்டேட் தான் சந்திராயன் 3. சந்திராயன் 3 ரொம்ப பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் நம்ம செய்யலை. ஸோ இது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவனுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை. ஸோ இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் சிவனுக்கும் இன்றைக்கி தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்களுக்கும் ஒரு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கிட்டு அடுத்த கட்ட அப்டேட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.